வணக்கம். ஃபஸ்ட்டு கூகுள் ஓப்பன் பண்ணி இஃபில்லிங் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்கள். அதில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு லிங்கில் உள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதுதான் கவர்மெண்ட்டோடைய இஃபில்லிங் வெப்சைட், அதாவது ஐடி டிபார்ட்மெண்ட்டோடைய வெப்சைட்டு. லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் ஆதார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதில். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்ததாக இன்னும் வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் தான் நமக்கு மெயினான பேஜ். இதில் தான் நம்ம எல்லாமே ஃபில் பண்ண போகிறோம். இதில் தான் நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இதை வந்து நமக்கு தேவையான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பான் நம்பர் வேணும், அதே மாதிரி ஆதார் நம்பர் வேணும். ஆதார் கார்டில் எப்படி நேம் இருக்கோ அதே மாதிரி சேமாக நம்ம இங்கே வந்து நேம் என்டர் பண்ணணும். ஃபஸ்ட்டு பான் நம்பர் என்டர் பண்ணுறோம், என்டர் பண்ணியாச்சு. ரெண்டாவதாக வந்து ஆதார் நம்பர் என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ ஆதார் நம்பர் என்டர் பண்ணி முடிச்சதும் ஆதார் கார்டில் எப்படி பேர் இருக்கோ அதே மாதிரி ஃபில் பண்ணோம். ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸு, செகண்ட் லெட்டர்லாம் ஸ்மால் இருந்ததுன்னா அதே மாதிரி சேம் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு அடுத்தது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிக் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐ அக்ரி டு வேலிட் ஆதார் டீட்டெயில்ஸ்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது பண்ணிவிட்டு அடுத்ததாக வந்து அந்த இமேஜ் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து எங்கள் என்டர் பண்ண சொல்லுவாங்க. அது என்டர் பண்ணிவிட்டு கீழே லிங்க் ஆதார்னு இருக்கும், அதை கொடுத்துட்டோம் அப்படின்னா லிங்க்குக்கு வந்து பர்மிஷன் போயிடும். இப்போ நான் கொடுத்த ஆதார் நம்பரும் பேன் நம்பரும் ஆல்ரெடி லிங்க்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. மேலே பாருங்கள், யுவர் பேன் இஸ் ஆல்ரெடி லிங்க்டு கிவன் ஆதார் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இப்போது லிங்க் ஆகாத இன்னொரு நம்பரை வந்து நான் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். இப்போ வந்து லிங்க் ஆகாத இன்னொரு பேன் நம்பரை வந்து என்டர் பண்ணுறேன். பேனும் ஆதாரும் வந்து லிங்க் பண்ணுறது எப்படின்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து பேன் என்டர் பண்ணியாச்சு, ஆதார் நம்பர் என்டர் பண்ணிட்டோம். இப்போ வந்து நேம் என்டர் பண்ணிக்கிறேன். ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி சேம் கொடுக்கணும். மாற்றி கொடுத்தீங்க அப்படின்னா வேலை ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ வந்து டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணியாச்சு, கீழே அந்த கேப்சா கோடை என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ கேப்சா கோடை என்டர் பண்ணி முடிச்சுட்டு கீழே லிங்க் ஆதார்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ லிங்க் ஆதார் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்து வரும் பாருங்கள். இப்போ வந்து லிங்க் ஆதார் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா யுவர் ரெக்வஸ்ட் ஹஸ் பீன் சப்மிட்டட் அப்படின்னு சொல்லி சென்ட் டு த யூஐடிஐக்கு வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லி வருது. இப்போ நம்ம இதை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலேயே வந்து ஆல்ரெடி நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதை செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணலாம். டு வியூ ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணுறதுக்கு அங்கே கிளிக் ஹியர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல கிளிக் பண்ணோமோ அப்படின்னா இன்னும் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பேஜில் போயிட்டு உங்களுடைய பேன் நம்பரையும் ஆதார் நம்பரையும் என்டர் பண்ணிங்க, என்டர் பண்ணிவிட்டு வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதை வந்து கொடுக்கணும். இப்போ வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேன் நம்பர் வந்து என்டர் பண்ணுறேன், பேன் ஆதார் நம்பரு. ஸோ இப்போ நான் லிங்க் பண்ண பேன் ஆதார் நம்பர் தான் வந்து இங்கே என்டர் பண்ணுறேன். ஸோ இதை பார்க்கும்போது பாருங்கள், ஆல்ரெடி வந்து ஒரு பேன் கார்டு வந்து ஆல்ரெடி ஒரு ஆதாரோடைய லிங்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்துருச்சு. ஸோ இது வந்து லிங்க் ஆகாத இன்னும் ஒரு பேன் ஆதார் நம்பரை வந்து என்டர் பண்ணுறேங்க. என்டர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து லிங்க் பண்ணப்படாத பேன் ஆதார் நம்பரு. ஸோ இப்போ வந்து இதை செக் பண்ணலாம். வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி செக் பண்ணும்போது என்ன வருதுன்னு பாருங்கள். இங்கே வந்து ஆதார் கார்டு கொடுத்து பேன் எடுத்திருந்தாலும் கம்பல்சரி லிங்க் பண்ணணும், லிங்க் வந்து ஆகாது. இது ரொம்பவே நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் ஆதார் கார்டு கொடுத்து பேன் எடுத்திருந்தாலும் மறுபடியும் வந்து இன்னொரு வாட்டி போயிட்டு லிங்க் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு லிங்க் ஆதார் ரெக்வஸ்ட் நாட் ஃபவுண்டு, எதுவுமே வந்து லிங்க் கொடுக்கல அப்படின்னு சொல்லி வருது. இதுக்கு முன்னாடி எதுவுமே வந்து நீங்கள் லிங்க்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி வருது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பயனுள்ள ஒரு வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நண்பர்கள் கூட பேன் கார்டு லிங்க் பண்ணாமல் பேன் வித் ஆதார் லிங்க் பண்ணாத நண்பர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ அப்படியே தட்டி விட்ருங்க, அவங்களும் பயனடையட்டும். அண்டில் இதே மாதிரி வேற ஏதாவது தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் கூடிய சீக்கிரம் வீடியோவை கொடுக்க ட்ரை பண்ணுறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். இப்போதைக்கு நன்றி, வணக்கம், பாய் பாய்.